ஓகே. நெக்ஸ்ட்டு பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் வந்து 51% ஆஃப் டோட்டல் ஷேரை வச்சுருந்தோன்னா அது வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் ஓகேங்களா. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து சர்வீஸ் பீப்புளுக்கு பண்ணுவாங்க, போஸ்டல் சர்வீஸ், ரயில்வே சர்வீஸ், போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அது ரயில்வே இருக்குல்ல, அவங்க எல்லாமே கவர்மெண்ட்டு. ப்ரொவைடிங் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி மீன் டிஃபென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஏர்மி, இதெல்லாமே கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல். எஜுகேஷன் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் இருக்குல்ல, அண்ட் தென் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறப்போ, ஹெல்த் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து யார் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறது யார் அப்படின்னா, ஹூ இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிவிங்னா நம்மளுடைய கவர்மெண்ட் தான் ஓகேங்களா. அப்போ ஆர்கான்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டரோட ஆர்கான்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பை எ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும். இட் இஸ் எ வெரி காமன் ஆல்மோஸ்ட் இன் ஆல் கண்ட்ரீஸ். எதெல்லாம் காமனாக எல்லா கண்ட்ரிலையும் அவங்கவுங்களுடைய கவர்மெண்ட் வச்சுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர், போஸ்ட் அண்ட் டெலகிராஃப், ரயில்வேஸு, போர்ட் ட்ரஸ்ட்டு, போர்ட்னு உங்களுக்கு தெரியும்ல, துறைமுகம் சொல்லுவோம், இரிகேஷன் ப்ராஜெக்ட் அண்ட் இந்தியா எக்ஸ், இரிகேஷன் மீன் கால்வாய், டேம்ஸ், இதெல்லாமே கவர்மெண்ட் தான் வச்சுக்குவாங்க, ப்ரைவேட் கிட்ட தரமாட்டாங்க ஓகேங்களா. ஏன் கவர்மெண்ட் வச்சுக்குவாங்க அப்படின்னா, ப்ரைவேட் கிட்ட இதை கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து லோ காஸ்ட்டில் வந்து பீப்புளுக்கு எந்த சர்வீசஸ் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு ஜாயின்ட் செக்டர் கம்பெனிஸ் அப்படிங்கிறப்ப, கவர்மெண்ட் கம்பெனி தான், ஆனால் லா 1956 ஒரு லா இருக்குது, அந்த லாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனிஸ் தான் வந்து ஜாயின்ட் செக்டர் கம்பெனிஸ். இது வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மேஜர் ஷேர்ஹோல்டர் 51% அவங்க வச்சுக்குவாங்க. இந்தியன் ஆயில், பெட்ரான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், இந்தியன் ஆயில் ஸ்கைல் டேங்கிங் லிமிடெட், இது எல்லாமே அவங்களோடது. ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் ப்ரைவேட் லிமிடெட், இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர் லிமிடெட். அடுத்தது பப்ளிக் கார்ப்பரேஷன். திஸ் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் கார்ப்பரேஷன் தான் சொல்லுவோம். எல்ஐசி, ஏர் இண்டியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எலக்ட்ரிசிட்டி போர்டு, இதெல்லாமே பப்ளிக் கார்ப்பரேஷன் கீழே வருது. அடுத்தது நேம் 9 கேட்டகரிஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் என்னென்னால பாருங்கள், ஏர்லைன்ஸு அந்த டிஃபென்ஸு, ஹெவி இன்ஜினியரிங், ரயில்வேஸு, அட்டாமிக் எனர்ஜி, ட்ரக்ஸு, ட்ரக்ஸ் மீன் இது மெடிசன்ஸ் ஓகேங்களா. அடுத்தது டெக்ஸ்டைலு அண்டு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, மெக்கான் லிமிடெட், இது எல்லாமே யாரோட கண்ட்ரோலுக்குன்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்குது. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரியை ஏபிசி அப்படிங்கிறது 3 கேட்டகரியாக டிவைட் பண்ணியிருக்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1956 அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் பப்ளிக் செக்டரோடைய ஆக்ட் ஓகேங்களா. அந்த இண்டஸ்ட்ரி அந்த டைம் பீரியட்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டகரி ஏபிசின்னு பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து 3 கேட்டகரியில் பிரிக்கிறப்போ, இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஓனட் பை ஸ்டேட் ஆர் ரெஃபர்ட்ஸ் டு ஷெட்யூல்டு ஏ, கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் வந்து அது ஷெட்யூல்டு ஏ, அண்ட் ஷெட்யூல்டு பி அப்படிங்கிறது எப்படின்னா ஸ்டேட் செக்டராக இருக்கணும். அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் செக்டர் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த யூனிட்டெல்லாம் என்ன பண்ணணும், ஷெட்யூல்டு பியில் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஷெட்யூல்டு ஏ, அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து ப்ரைவேட் செக்டராக இருந்ததுன்னா ஷெட்யூல்டு சி ஓகேங்களா. பப்ளிக் செக்டரை எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 கேட்டகரியாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அதை ஏற்கனவே நம்ம மேலே பார்த்தது ஓகேவா, உங்களுக்கு ரெடியூஸ்ட் இது. நெக்ஸ்ட்டு நிதி ஆயோக். நிதி ஆயோக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிதி ஆயோக் வந்து ரீப்ளேஸ் பண்ணது 65 இயர்ஸ் ஓல்டு பிளானிங் கமிஷனை. ஓகே, நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு இருப்பாங்கள்ல, அவங்க செட் பண்ணது 5 இயர் பிளான் அப்படின்னு பிளானிங் கமிஷன் செட் பண்ணாங்க. அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிற நேமில் வந்திருக்குது. 2015 இது ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா. அடுத்தது சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு. சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது திங்க் டேங்க் நிதி ஆயோக்கோட